வணக்கம். உங்களுக்கு நண்பர்கள் அதிகம் வேண்டாம், 1000 பேரிலிருந்து கவனமாக ஒருவரை தேர்ந்தெடுங்கள் என்னும் சாவரா அடிகளாரின் பொன்மொழிகளை தமிழ் இலக்கியங்கள் வழி ஆய்வோம். நட்பு, நட்பு என்னும் சொல்லுக்கு நிகரான சொல் வேறெங்கும் இல்லை. நட்பு பற்றி திருவள்ளுவர் கூறுவது, நவல்தொரும் நூல்நயம் போலும் பயல்தொரும் பண்புடையாளர் தொடர்பு. இதன் பொருள், ஒரு நூலின் நட்பொருள் படிக்க படிக்க மேன்மேலும் இன்பம் தருவதைப் போல நட்பண்புடையவரின் நட்பு ஒருவருக்கு பழக பழக இன்பம் தரும். நட்பும் நம் வாழ்வில் ஒரு முக்கியமான சிறந்த உறவாகும். நட்பிலும் நல்ல நட்பு, கூடா நட்பு என்ற பல வகை நட்பு உண்டு. நல்ல நட்புக்கு உதாரணம் சங்க இலக்கியத்தில் உள்ள கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் பாரியும் கபிலரும் போன்றோர் திகழ்ந்தனர். கூடா நட்புக்கு உதாரணமாக மகாபாரதத்தில் உள்ள கர்ணன் துரியோதனின் நட்பாகும். நல்ல நட்புக்கு உதாரணம் கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும். பிசுராந்தையார் என்ற புலவரும் கோப்பெருஞ்சோழன் என்ற மன்னனும் ஒருவருக்கொருவர் காணாமலேயே நட்பு கொண்டு ஒன்றாக உயிர் நீத்த இச்சிறப்பினை தமிழ் இலக்கியங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. கடையேழு வளர்களில் ஒருவரான முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் பெரும் புலவர் பெருமானான கபிலரும் பெருமைக்குரிய நட்பை கொண்டனர். இதில் கபிலர் முகம் காணாதே அகத்தால் ஒத்துணர்வு கொண்டு மரண தருவாயில் ஒருங்கிருந்து ஒன்றாக உயிர் விட்ட பெருமக்கள் அவர்கள். அப்படி ஒரு வாய்ப்பு தனக்கிட்டாது போன வருத்தத்தை கபிலர் தமது கவிதையின் கடைசி வாக்கு மூலமாக வைத்து முடிப்பது அவரின் உள்ளத்தில் உள்ளோர் பொதிந்த நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. கூடா நட்புக்கு உதாரணம் மகாபாரதத்தில் உள்ள துரியோதன கர்ணனின் நட்பாகும். துரியோதன மகாபாரதத்தில் எத்தனையோ பேர் இருந்தும் துரியோதனன் கர்ணனையே நண்பராக தேர்ந்தெடுத்தார். அன்று அவர் அப்படி தேர்ந்தெடுத்தது துரியோதனனுக்கு எத்தகைய நன்மை தந்தது தெரியுமா? துரியோதனன் கர்ணனையே நண்பராக ஏற்றுக்கொண்டதால் கர்ணன் அவரது நண்பன் துரியோதனனுக்காக அவரது தம்பிகளிடமே போரிட்டு தனது உயிரையே மாய்த்து கொண்டார். இதில் துரியோதனன் ஆராய்ந்து தன் நண்பனை தேர்ந்தெடுத்ததால் நல்ல நண்பராக கர்ணன் கிடைத்தார். ஆனால் செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் கூடா நட்பு கொண்டதால் தீய உள்ளம் கொண்ட துரியோதனன் நண்பராக கிடைத்தார். இத்தீய நட்பை கொள்ளாமல் இருக்க நமது அருமை தந்தை குரிய கோசேலியஸ் சாவரா அவர்களின் போதனைகளை பின்பற்றினாலே போதும். அவரின் போதனையான 1000 பேரிலிருந்து கவனமாக ஒருவரை தேர்ந்தெடுங்கள். அப்படி தேர்ந்தெடுத்ததால் கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் பெருமைக்குரிய நட்பை கொண்டனர். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன் என்னும் சொற்றொடற்கேற்ப நாம் நல்லவராவதும் தீயவராவதும் நாம் தேர்ந்தெடுக்கும் நட்பை பொறுத்தே அமையும். ஒவ்வொரு காலத்திற்கும் உறவுகள் வந்து போகும். ஆனால் என்றும் மாறாத நிலைத்திற்கும் ஒரே உறவு நட்பே ஆகும். நன்றி.